வேட்புமனு தாக்கலின் போது எதிரெதிர் துருவங்களை சேர்ந்த வேட்பாளர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. சென்னை அடையாறில் தென்சென்னை தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமிழச்சி தங்கபாண்டியன், ஜெயவர்தன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியனும் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜனும் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து நலம் விசாரித்துக் கொண்டனர். விருதுநகரில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்த தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். சிவகாசியில் வாக்கு சேகரிப்பின் போது விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் தனக்கும் மகன் போலத்தான் என்று ராதிகா சரத்குமார் பேசினார். விஜயகாந்த் பையன் வந்து என் பொண்ணு கூட படித்த பையன், ஒரு எனக்கும் ஒரு மகன் மாதிரி தான். அதனால சின்ன பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இங்கே பட்டாசு தொழிலாளர்களுக்கும் பட்டாஸ் வியாபாரமும் இன்னும் மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் எனக்கு இந்த தொகுதி வேட்பாளராக அது முக்கியமாக தெரிகிறது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன், அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். பாஜக வேட்பாளர் டாக்டர் ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஆட்சியர் அலுவலக முதல் மாடியில் காத்திருந்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி ராமலிங்கத்தை சந்தித்து கைகுலுக்கினார். அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ராமலிங்கம் கட்டியடைத்துக் கொண்டதை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனியும் சந்தித்து பேசிக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.